ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் TNPSC புக் நோட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நாம் சயின்ஸில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் பார்த்துருந்தோம் இப்போ பார்ட் டூ என்னென்னு பார்க்கலாம் ஓகே சுற்றுச்சூழலில் மிகவும் முக்கியமான கனிமம் எதுன்னா கார்பன் கார்பன் சுற்றுச்சூழலில் மிகவும் முக்கியமான தன் கனிமம் எதுன்னா கார்பன் மிகப்பெரிய நீர்த்தேக்கியம் எதுன்னா கடல் ஓகே மிகப்பெரிய நீர்த்தேக்கியம் கடல் அடுத்து கார்பன் மோனாக்சைடு எவ்வாறு உண்டாகிறதுனா புதைப்படிவ எரிபொருட்கள் சரியாக எரிக்கப்படாததினால் கார்பன் மோனாக்சைடு உண்டாகிறது இது இரத்தத்தில் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைக்கிறது ஓகே கார்பன் மோனாக்சைடு எவ்வாறு உருவாகிறதுனால் புதைப்படிவ எரிபொருட்கள் சரியாக எரிக்கப்படாததினால் கார்பன் மோனாக்சைடு உண்டாகிறது இது இரத்தத்தில் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைக்கிறது ஓகே அடுத்து ஹைட்ரோ கார்பன் எங்கு உருவாகிறதுனா நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய பொருட்களை எரிக்கும் போது தான் ஹைட்ரோ கார்பன் உருவாகிறது ஹைட்ரோ கார்பன் எவ்வாறு உருவாகிறதுனா நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய பொருட்களை எரிக்கும் போது உருவாகிறது இன்றைய அடுத்து கந்தகடை ஆக்சைடு எங்கு வெளிப்ப வெளிப்படுகிறதுனா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்தும் கந்தகம் கலந்த தாதுக்களை வறுக்கும் போதும் டை ஆக்சைடு வெளிப்படுகிறது இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதிப்பான வாயுக்கள் அதனால தான் இது வந்து எப் எப்படி எல்லாம் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க கார்பன் மோனாக்சைடும் ரொம்ப டேஞ்சரானது தான் அதே மாதிரி கந்தகடை ஆக்சைடும் டேஞ்சரானது தான் கந்தகடை ஆக்சைடு எவ்வாறு வெளிப்படுகிறதுனா எண்ணெய் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்தும் கந்தகம் கலந்த தாதுக்களை வறுக்கும் போதும் கந்தகடை ஆக்சைடு உருவாகிறது ஓகே அடுத்து போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரத்தில் காற்று செம்பழுப்பு நிறமாக மாற காரணம் என்னென்னா இதில் நைட்ரஜன் ஆக்சைடுகள் கலந்துள்ளன நைட்ரஜன் ஆக்சைடு கலந்து இருக்கிறதுனால தான் நெரிசல் மிகுந்த நகரத்தில் காற்று செம்பழுப்பு நிறமாக காணப்படுகிறது ஓகே அடுத்து காற்றை சாரி காற்றை மாசடையச் செய்யும் பொருட்கள் யாவைனா துகள்கள் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோ கார்பன் கந்தகடை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் காற்றை மாசு மாசடையச் செய்யும் பொருட்கள் யாவைனா துகள்கள் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோ கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஓகே அடுத்து அமில மழைக்கு காரணமான வாயுக்கள் யவை சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அமிலமழை மழை அமில மழைக்கு காரணமான வாயுக்கள் சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு அடுத்து போபால் விசவாயு கசிவு எப்போது நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூணில் தான் வந்து போபால் விசவாயு கசிவு ஏற்பட்டது ஓகே அடுத்து போபால் விசவாயு கசிவில் வெளிப்பட்ட வாயுவின் பெயர் கம்பெனியின் பெயர் என்ன வெளிப்பட்ட வாயுவின் பெயர் என்னென்னா மீத்தல் மீத்தெயில் ஐசோசையனைடு எம்ஐவி மீத்தைல் ஐசோசயனைடு அது என்ன கம்பெனின்னா யூனியன் கார்ஃபைடு கம்பெனி யூனியன் கார்ஃபைடு கம்பெனியிலிருந்து எம்ஐசி மீத்தைல் ஐசோசயனைடு வாயு வெளிப்பட்டது அடுத்து பறவைகளின் முட்டைகள் எளிதில் உடையும் தன்மையுடைய மெல்லிய ஓடுகளாக மாற காரணம் என்னென்னா டிடிடி டிடிடி பறவைகளின் முட்டைகள் எளிதில் உடையும் தன்மையுடைய மெல்லிய ஓடுகளாக மாற காரணம் டிடிடி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து மினாமிட்டா நோய் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஜப்பானில் மினாமிட்டா பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்நோய் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு காரணம் மீத்தைல் தேயில் ஆகும் மீத்தைல் மேற்குறி தான் வந்து மினாமிட்டா நோய் கா மினாமிட்டா நோய்க்கு காரணமானது மீத்தைல் தேயில் இது வந்து ஜப்பானில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து எலும்பு புற்றுநோயை தோற்றுவிக்கும் கதிரியக்கம் ஸ்ட்ராஞ்சியம் தொண்ணூறு ஸ்ட்ராஞ்சியம் தொண்ணூறு எலும்பு புற்றுநோயை தோற்றுவிக்கும் கதிரியக்கம் அடுத்து எலும்பு மஜ்ஜை மண்ணீரல் நிணநீர் முடிச்சுகளை தாக்கி இரத்த புற்றுநோய் உருவாக காரணமான கதிரியக்கம் அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று எலும்பு மஜ்ஜை மண்ணீரல் நிணநீர் முடிச்சுகளை தாக்கி இரத்த புற்றுநோய் உருவாக காரணமான கதிரியக்கம் இயக்கம் அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து உலக அளவில் ஏற்பட்ட அணு உலை விபத்துக்களில் மிகவும் மோசமானது ரஷ்யாவின் செர்னோஃபில் அணு உலை விபத்து உலக அளவில் ஏற்பட்ட அணு உலை விபத்துகளில் மிகவும் மோசமானது ரஷ்யாவில் செர்னோஃபில் அணு உலை விபத்து தான் வந்து மிகவும் மோசமானது சில ஒலி அடுத்து சில ஒலியின் அளவுகள் ஜெட் ஆகாய விமானம் நூற்றி நாற்பத் நூற்றி நாற்பத்தி ஐந்து டெசிபல் நகரப் போக்குவரத்து தொண்ணூறு டெசிபல் மின் துடைப்பான் எண்பத்தி ஐந்து டெசிபல் சாதாரணமாக பேசுதல் அறுபது டெசிபல் அடுத்து ஒலியின் அளவு நூற்றி முப்பது டெசிபலுக்கு மேல் உண்டானால் என்ன நிகழும்னா செவிப்பறை பாதிக்கப்பட்டு தற்காலிக நிரந்தர காது கேளாத்தன்மை ஏற்படும் நூற்றி முப்பது டெசிபல்க்கு மேலே ஏற்படும் ஒளியின் அளவு போயிடுச்சின்னா செவிப்பறை பாதிக்கப்பட்ட தற்காலிக அல்லது நிரந்தர காதுக்கெல்லாத்தன்மை ஏற்படும் அடுத்து உலகளவில் அதிக வெப்பமான நாள் எப்போதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் அடுத்து பூமியின் வெப்பநிலை எவ்வாறு உயர்கிறதுனா காற்று மண்டலத்தில் உள்ள சில வாயுக்கள் சூரிய வெப்பத்தை உறிஞ்சி அப்படியே தக்க வைத்துக் கொள்வதால் வெப்பநிலை உயர்கிறது இதற்கு பசுமை இல்ல விளைவு என்று பெயர் ஓகே அடுத்து பசுமை இல்ல வாயுக்கள் எவைன்னா கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு குளோரோஃப்ளோரோ கார்பன் கார்பன் டை ஆக்சைடு ஓ டூ மீத்தேன் சிஹெச் ஃபோர் நைட்ரஸ் ஆக் நைட்ரஸ் ஆக்சைடு என் ஓ குளோரோஃப்ளூரோ கார்பன் சிஹெசி இதெல்லாம் வந்து பசுமை இல்ல வாயுக்கள் ஓகே அடுத்து பசுமை இல்லம் என்றால் என்னென்னா பசுமை இல்லம் என்பது அதிக வெப்பநிலையில் வளரும் வளரும் திறனுடைய பசுமை தாவரங்களின் வளர்ப்பிற்காக கண்ணாடியால் உருவாக்கப்பட்டு ஒரு வீடு போன்ற அமைப்பு பசுமை இல்லம் என்பது அதிக வெப்பநிலையில் வளரும் திறனுடைய பசுமை தாவரங்களின் வளர்ப்பிற்காக கண்ணாடியால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடு போன்ற அமைப்பு தான் வந்து பசுமை இல்லம் அடுத்து வளிமண்டலத்தில் ஓசோன் படலம் எந்த அடுக்கில் உள்ளதுன்னா ஸ்ட்ரெட் ஸ்ட்ராட்டோஸ்பியர் வளிமண்டலத்தில் ஓசோன் படலம் எந்த அடுக்கில் இருக்கிறதுனா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுத்து ஓசோன் பொத்தலுக்கு காரணமான வாயு குளோரோஃப்ளோரோ கார்பன் மீத்தைல் புரோமைட் நைட்ரஸ் ஆக்சைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஓசோன் பொத்தலுக்கு காரணமான வாயு குளோரோஃப்ளோரோ கார்பன் மீத்தைல் புரோமைட் நைட்ரஸ் நைட்ரஜன் ஆக்சைடு அடுத்து எண்ணெய் கசிவு என்பது என்னென்னா ஹைட்ரோ கார்பன் அடங்கிய பெட்ரோலிய பொருட்களின் கசிவு தான் எண்ணெய் கசிவுன்னு சொல்கிறாங்க அடுத்து புற்றுநோய்க்கு காரணமான ஹைட்ரோ கார்பன் யாவைனால் பென்சின் டொலுவின் புற்றுநோய்க்கு காரணமான ஹைட்ரோ கார்பன் பென்சின் டொலுவின் அடுத்து எண்ணெய் கசிவை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் பாக்டீரியா சூடோமோனாஸ் பாக்டீரியா கண்டறிந்தவர் டாக்டர் ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி எண்ணெய் கசிவை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் பாக்டீரியா சூடோமோனாஸ் பாக்டீரியா கண்டறிந்தவர் டாக்டர் ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி அடுத்து உலக அளவில் நடந்த மிகப்பெரிய எண்ணெய் கசிவு எங்கே ஏற்பட்டதுன்னா மெக்சிகோ வளைகுடா பகுதியில் தான் ஏற்பட்டிருக்கு அடுத்து மும்பையில் எண்ணெய் கசிவு எப்போது ஏற்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் மாதம் ஓகே அடுத்து எம்எஸ்எஸ்ஆர்எஃப் எப்போது எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது உணவு பற்றாக்குறை கடலோர பாதுகாப்பு உயிரி தொழில்நுட்பவியல் தன்மை ஆகியவற்றை முன்னிறு முன்னிறுத்தி செயல்படுத்தி வருகின்றது எம்எஸ்எஸ்ஆர்எஃப் வந்து எதுக்காகனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு உணவு பற்றாக்குறை கடலோர பாதுகாப்பு உயிரி தொழில்நுட்பவியல் பல்லுயிர் தன்மை ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படுத்தி வருகின்றது ஓகே இப்போ இந்த வீடியோவில் நாம் காற்று மாசுபாடு ஒலி மாசுபாடு இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது அதோடய கன்டினியூஷன் தான் இது ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி